ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் நம்ம வாங்கக்கூடிய பிரிக்கோடைய குவாலிட்டி, அதாவது செங்கலுடைய தரத்தை வந்து எப்படி வந்து எளிய முறையில் வந்து நம்முடைய சைட்லேயே வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாங்கக்கூடிய செங்கல் வந்து குவாலிட்டியான செங்கலாக இருந்தால் நம்ம எழுப்பக்கூடிய சுவர்களுமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்குது. செங்கலுடைய குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா வந்து செங்கலுடைய சைஸை நம்ம பார்த்துக்கணும். நம்ம வாங்கக்கூடிய செங்கல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே சைஸில் இருக்குதா அதை வந்து செக் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து செங்கலுடைய கலர், கலர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப வந்து டல்லான கலராக இருக்கக்கூடிய செங்கல் வந்து நம்ம தவிர்க்கிறது நல்லது. சில கல் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து சூளையில் வந்து வேகாத இருக்கும். ஸோ இந்த மாதிரி கற்களை நம்ம வந்து தவிர்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பண்ணக்கூடிய முதல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிளாப் டெஸ்ட், அதாவது வந்து ரெண்டு செங்கல் எடுத்துகிட்டு நம்ம ஒன்னோட ஒன்று அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த செங்கல் வந்து உடையக்கூடாது. ஸோ அதே மாதிரிக்கு அந்த செங்கல் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் வந்து கிராக் ஆகிருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி செங்கல் வந்து ஒரு குவாலிட்டியான செங்கல். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செங்கல் எடுத்து தட்டி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு மெட்டாலிக் சவுண்ட், அதாவது வந்து ஒரு பானையை தட்டும் போது எந்த சவுண்டு வருதோ கணீர் கணீர்னு அந்த மாதிரி சவுண்டு வந்து வரக்கூடிய செங்கல் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான செங்கலுங்க. அடுத்தது நமக்கு ஏதாவது ஒரு ஷார்ப்பான டூலோ இல்லை வந்து நெகத்துலேயோ நம்ம வந்து செங்கலுடைய ஒரு செங்கலை வந்து லைட்டாக வந்து கீறி பார்க்கும்போது அந்த செங்கலுடைய துகள் வந்து விழாத மாதிரி இருந்ததுன்னா குவாலிட்டியான செங்கல். அடுத்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டிராப் டெஸ்ட். நமக்கு வந்திருக்கக்கூடிய லோடிலிருந்து ஒரு கல்லை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு 4 feet, அதாவது 1 to 1.5 meter ஹைட்லேருந்து நம்ம வந்து கீழே வந்து போடும்போது செங்கல் வந்து உடையக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து செங்கலில் வந்து எந்த இடங்களில் வந்து கிராக்ஸ் வரக்கூடாது. ஸோ இந்த இடங்களில் ஏதாவது இடங்களில் வந்து கிராக்ஸோ இல்லை வந்து உடஞ்சிருக்குதோ அப்படிங்கிறப்போ ஸோ அந்த கல்லை வந்து நம்ம வந்து தவிர்க்கிறது நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கிராக் டெஸ்ட். கிராக் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துருப்போம், அதாவது செங்கல் வந்து ஒரே சைஸில் இருக்குதா. செங்கலுடைய சைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 9, 4, 3 இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த சைஸ் எல்லாமே வந்து எல்லா செங்கலுக்கும் வந்து ஒரே மாதிரி இருக்குதா அப்படிங்கிறது ஒரு 2-3 கல் எடுத்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். அல்லது ஒரு கல்லில் எல்லா சைடும் வந்து ஈக்குவலாக இருக்குதா அதையும் நம்ம வந்து மெஷர் பண்ணி பார்க்கலாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம வந்து ஒரே யூனிஃபார்மான செங்கலை வந்து வாங்க முடியும். இந்த மாதிரி நம்ம யூனிஃபார்மான செங்கலை வாங்குறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு ஆகக்கூடிய கலவை, அதாவது வந்து மாடர் செலவு பார்த்திங்கன்னா வந்து குறையும். ஸோ ஒரு இடங்களில் பார்த்தீங்கன்னா செங்கல் வந்து சிறுசாக இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல மேட்ச் பண்ணுறக்காக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த கலவையை வச்சு வந்து மேட்ச் பண்ணுவோம். ஸோ இந்த இடங்களில் கண்டிப்பாக வந்து அதோடைய வாளுடைய ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா வந்து வீக்னஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்படி சைஸ் வந்து வேரியாக இருக்கக்கூடிய செங்கலையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாங்க. அடுத்த டெஸ்ட்டு வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட்டு. இந்த வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட்டில் ஒரு செங்கலில் எந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து உரியக்கூடிய தன்மை இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதா இந்த வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு செங்கல் எடுக்கிறோம் அப்படிங்கிற வெயிட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3.5 kilo இருக்குது அப்படிங்கிறப்ப ஒரு 24 hours வந்து தண்ணியில் ஒரு பக்கெட்லேயோ இல்லை வந்து தண்ணி எடுக்கக்கூடிய இடத்துலையும் நம்ம வந்து அந்த செங்கலை வந்து மூழ்கு போட்ட பிறகு அதோடய வெயிட் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3.5 kilo இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 15% வரைக்கும் அலோவபிள், அதாவது 15-20% வரைக்கும் அதோடைய வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த செங்கலை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதற்கான ரீசன் செங்கலுடைய போரஸ், அதாவது நுண்துளைகள் வந்து அதிகமாக இருக்குது, உள்ளே வந்து கேப் இருக்குது, நல்லா வந்து அந்த செங்கல் வந்து பேக் ஆகாமல் இருக்குது, நல்லா வேகாமல் இருக்குது அப்படிங்கிறப்ப அதில் உறிஞ்சக்கூடிய தண்ணியோட தன்மை பார்த்திங்கன்னா அதிக அளவு இருக்குது. ஸோ இந்த மாதிரி செங்கலை நம்ம வந்து சுவர்களில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப மழைக்காலங்களிலோ அல்லது வந்து ஈரமான இடங்களில் நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது அந்த சுவர்கள் பார்த்திங்கன்னா அந்த செங்கலில் வந்து அதிக அளவில் வந்து தண்ணியை வந்து இழுத்து வச்சுக்கு. அதனால் கொஞ்ச நாள்லேயே அந்த சுவர்கள் வந்து வீக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வாங்கக்கூடிய செங்கல் வந்து நல்லா வந்து பேர்ன் ஆகிருக்குதா, செங்கல் சூழலில் அதாவது பச்சைக்கல் இல்லாமல் இருக்குதா, இல்லை சில இடங்களில் பார்த்திங்கன்னா வந்து லோடுலேயே பார்த்திங்கன்னா பச்சைக்கல்லை வந்து கலந்து விட்டுருவாங்க. சில கல் பார்த்திங்கன்னா வந்து நல்ல கல்லாக இருக்கும், சில கல் பார்த்திங்கன்னா வந்து பச்சைக்கல் கலந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி இடங்களில் நம்ம வந்து ரேண்டமாக, அதாவது ஒவ்வொரு இடத்துல ஒரு லோடில் வந்து ஒரு 5000 kal வருது அப்படின்னா அந்த இடங்களில் ஒரு 4-5 kal எடுத்துகிட்டு சில இடங்களில் அதை வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தா கூட நம்ம வந்து ஓரளவு வந்து கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதுவரைக்கும் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருந்து நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.